Hi students, I am Gopinath, 11th Max, exercise 7.2. If given question, la paathna, 3 row, 3 columns la determinant vandhi, equal to 0 kuduthukuraanga. Then prove that a, b, c are in GP or alpha is a root of a x square plus 2 bx plus c equal to 0. So, nadam aim ay paathina, a, b, c are in GP in proof vannu, and in the proof vannu. So, tension la padichipinga, if a, b, c R in GP ல இருக்குதுன்னா அவோட காமன் ரேஷியோ எப்படி இருந்துங்க பாத்தீங்கன்னா செகண்ட் டம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டம் ஈக்குவல் டு தேர்ட் டம் டிவைடட் பை செகண்ட் டம் சோ இந்த மாதிரி படிச்சிப்போம் இட் இஸ் எ காமன் ரேஷியோ ஈக்குவலா இருக்கும் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ண மெனடிக்கும் பாத்தீங்கன்னா b into b b ஸ்கொயர் a into c ac ன்னு கிடைக்கும் சோ இத தான் என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து இந்த ரிசல்ட்ட ப்ரூஃப் பண்ண போறீங்க இது வந்ததன நீங்க போட்டு ரைட் அண்ட் இந்த ரிசல்ட்டும் வரணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்கன்னா இதை டேரெக்டாகவே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன் ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் ஒன்லேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுவோம் ஸோ இந்த சம் என்ன பண்ணுறேன்னா ஆர் த்ரீலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ஏன் ஆர் த்ரீலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டம் ஒரு ஜீரோ இருக்கிறதுனால ப்ராடக்ட் ஜீரோ வரும்போது எனி திங் ஆன்சர் என்ன ஜீரோ ஆகிடும் அதனால் ஈஸியாக சம் ஈஸியாக போகிற கொஸ்டின் என்ன சொல்லுன்னா ஆர் த்ரீலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் அபவுட் ஆர் த்ரீ ஸோ ஆத்திலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம எப்பவும் ப்ரீவியஸ் சம்லாம் போடுவோம்ல இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அதே மாதிரி தான் இதுவும் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் இந்த டேர்மால் ஃபஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ஸோ இந்த இடத்துல ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிட்டு இந்த ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பியோட கோ ஃபேக்டர்ஸ் என்ன வரும் பாருங்கள் ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எலமெண்ட்டுக்கு ரோ காலம் விட்டுடுறேன் ஸோ இந்த எலமெண்ட் சூஸ் பண்ணலாம் இந்த ரோவும் போயிடுச்சு இந்த காலம் போயிடுச்சு அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி பி ஆல்ஃபா ப்ளஸ் சி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் மைனஸ் இப்போ ஃபிக்ஸட் மைனஸ் ஆஃப் நெக்ஸ்ட்டு பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பி ஆல்ஃபா ப்ளஸ் சிக்கு கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டுறேன் இந்த பி ஆல்ஃபா ப்ளஸ் சிக்கு ரோவும் காலம் விட்டுறோம் அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி பி ஆல்ஃபா ப்ளஸ் சி ஸோ நெக்ஸ்ட் ஜீரோ இருக்குது நான் ஜீரோ போட அவசியம் இல்லை ஏன்னா ஜீரோடைய உள்ள நம்பர்ஸ் மட்டும் இப்போ ஆன்சர் வரும் பட் வெளியே ஜீரோ இருக்கிறதுனால ஆன்சர் கண்டிப்பாக ஜீரோ ஆகிடும் ஸோ அதனால் ஜீரோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் கொஷினில் பார்த்தா ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துறாங்க இந்த ஈக்குவல் டு ஜீரோ என்ட்ரி பண்ணிடுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இத்தம் எடுத்துக்கலாம் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இப்போ நெக்ஸ்ட் இதை மட்டும் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டிலே பண்ணுங்கள் அப்படி மட்டிலே பண்ண நம்ம எடுக்கும் தட் இஸ் பி இன்ட்டு பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இதை மட்டிலே பண்ணி முடிச்சோன்னே மிடில் மைனஸ் நெக்ஸ்ட் இந்த டம் எடுத்துங்க ஸோ சி இன்ட்டு ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இதை மைனஸ் ஆஃப் இதை பி ஆல்ஃபா ப்ளஸ் சி அப்படியே வச்சுங்க அகெயின் இதை மட்டிலே பண்ணுறீங்க ஸோ மட்டிலே பண்ணுறது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி ஆல்ஃபா ப்ளஸ் சி மிடில் மைனஸ் இது முடிஞ்ச உடனே மிடில் மைனஸ் போடுங்க நெக்ஸ்ட் இதை மட்டிலே பண்ணுறேன் ஸோ மட்டிலே பண்ணுறப்ப பி இன்ட்டு ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ஸோ ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட்டு சிம்பிள் தான் அது ஜஸ்ட் எல்லாத்தையும் மட்டிலே பண்ணுறீங்க வேறு எதுவும் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்படியே எடுத்துக்கிறேன் ஸோ ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி அப்படியே வச்சுங்க நெக்ஸ்ட்டு இந்த பி ஆல் உள்ள மட்டிலே பண்ணுறேன் ஸோ பி ஆல் மட்டிலே பண்ண என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பி இன்ட்டு பி தட் இஸ் பி ஸ்கொயர் ஆல்ஃபா நெக்ஸ்ட் இதிலேருந்து இதை இன்ட்டு பண்ணுங்கள் சார் தட் இஸ் நம்ம என்ன அடிக்கும் ப்ளஸ் பிசின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் இது மைனஸ் ஏல உள்ள மட்டிலே பண்ணுறீங்க ஸோ மைனஸ் ஏல மட்டிலே பண்ணுறப்போ மைனஸ் ஏசி ஆல்ஃபான்னு வரும் இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் இதில் நீங்கள் இதை இன்ட்டு பண்ணுங்கள் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பிசின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இதை மைனஸ் ஆஃப் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி அப்படியே வச்சுங்க ஸோ இது உள்ள கட்டம் மட்டிலே பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி இந்த டம் ஏல மட்டிலே பண்ணுறப்ப என்னடனா ஏபி ஆல்ஃபான்னு வந்துடும் ஸோ ஏழு இதை மட்டிலே பண்ணுறப்போ நமக்கு ப்ளஸ் ஏசின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் இதை மைனஸ் எல்லாம் மட்டிலே பண்ணுறீங்க அகைன் நான் மைனஸ் எல்லாம் மட்டிலே பண்ணுறேன் மைனஸ் பி ஏ ஆல்ஃபான்னு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு ஆகிடும் ஸோ பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் ஸோ ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து கொஞ்சம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பிசி மைனஸ் பிசி கேன்சல் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா வேறு எதாவது டம் கேன்சல் ஆகும்னா இங்கே ஏபி ஆல்ஃபா ப்ளஸ் ஏபி ஆல்ஃபா இது மைனஸ் ஏபி ஆல்ஃபா ஸோ இந்த ரெண்டு டம் கேன்சல் ஆகிடும் இப்போ ரிமைண்ட் டம் எடுத்து எழுதிக்கிறேன் ஸோ ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ஸோ ரிமைண்ட் டம் என்ன பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஏசி ஆல்ஃபா
next minus b alpha plus c remaining term enna paathina ac minus b square equal to 0 next paathina idla common term na alpha common term illa veli remove pandren so a alpha plus b so in the term la paathina alpha common ah irukna veli remove panna enna irukku paathina so alpha veli remove pannitam so remaining irukadhu so b square minus ac nu kadaikum adhe mari minus ah inga paathina illa b square minus ac nu vandirukudhu so idhiliyum paathina inga b square minus ac nu varanum but inga paathina inga irukra term da again inge irukudhu adukosam enna seiyala andha common ah or minus ah remove pandren so idha andha common ah minus ah remove pandrappa enna minus minus plus ah aidum so appo endra enna aidumna idha b alpha plus c இதை நான் காமனாக மைனஸ் ரிமூவ் பண்ணாதனால இது என்ன இடம்னா பி மைனஸ் ஏசியாக வந்துடும் தட் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசியாக வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோ ஆகின்னு சொல்கிறோம் பாருங்கள் ஸோ இதில் ஆல்ஃபா ரிமூவ் பண்ணுறப்ப என்ன கிடைச்சதுன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு கிடைச்சிது பட் இங்கே இருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது ஸோ ப்ளஸ் இருக்குது மைனஸாக இருக்குது மைனஸ் இது ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ இதுலேருந்து ஒரு மைனஸாக காமனாக ரிமூவ் பண்ணுறேன் அப்படி ரிமூவ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டாக என்ன கிடைக்கும்னா மைனஸாக இப்படி கிடைக்கும் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு கிடைக்கும் இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிட்டிங் என்ட்ரி பண்ணவே எதுவும் பண்ணவே இல்லை ஸோ இந்த ரெண்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசியை காமன் டேர்ம் ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசியை நான் ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்ட்டு ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி வெளியே இருக்குது ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா பி ஆல்ஃபா ப்ளஸ் சி ஸோ ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண வேண்டியது தான் ஸோ கம்பேர் பண்ண நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் எ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த டேர்ம் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன் அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எடுத்துங்க ஸோ இந்த டேர்முக்கு ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி ஸோ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ரெண்டு டேர்மாக ஸ்பிட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ஆல்ஃபாவில் உள்ளே இன்ட் பண்ணிடுறேன் ஸோ இன்ட் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஆல்ஃபான்னு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஆல்ஃபா என்ன கிடைக்குன்னா டூ பி ஆல்ஃபான்னு வரும் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் முடிய போகுது ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் ப்ரூவ் தட் ஏ கம்மா பி கம்மா சிஆர்என் ஜிபின் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க ஸோ அதோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஏ கம்மா பி கம்மா சி அது ஜிபியில் இருக்கணும்னா அதோட ஆன்சர் என்னவாக்கணும் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு வரணும்னு சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மைனஸ் ஏசியை வெளியே ரிமூவ் பண்ணால் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு வந்துடும் அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா ஏ கம்மா பி கம்மா சி ஆரின் ஜிபியில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இது ப்ரூஃப் பண்ணியாச்சு அடுத்ததுலே பார்த்தீங்கன்னா ஆர் ஆல்ஃபா இஸ் ரூட் ஆஃப் என்ன கிடைக்கணும் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் டூ பி ஆல்ஃபா ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ வந்துருக்குது ஸோ ப்ரூஃபில் வந்து நமக்கு வந்து ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் பட் கொஸ்டினில் வந்து ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் ஆல்ஃபா இஸ் ஏ ரூட் ஆஃப் அந்த கொஸ்டின் வந்து ஆல்ஃபாவுக்கு என்ன பண்ணுங்கள் எக்ஸாக மாற்றுறீங்க அவ்வளோதான் தட் இஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் டூ பி எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ கடைசியில் இதை என்ஸ் ப்ரூவ்னு போட்டுற வேண்டியது தான்